நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில ஒரு சிறப்பான விவாதம் பண்றதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் இளமதி வந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீண்ட இடைவேளை. ஆமா ஆமா. இப்போ ரோட் ஷோன்றாங்க, மேஜிக் ஷோன்றாங்க. மோடி அவர்களோட தமிழக வருகையும் அவரோட ரோட் ஷோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இந்தியா முழுவதுமே பிஜேபிக்கு வந்து இந்த தேர்தல் வந்து ஒரு செட்பேக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் 2019 பிஜேபி வந்து தனித்த ஒரு பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்துச்சு. இந்த தேர்தல் வந்து அந்த அளவுக்கு வராது. 270 சீட்டுக்கு மேலே எம்பி சீட்டில் ஜெயிக்கணும். அப்போ தான் அவங்க தனித்த ஒரு கட்சியாக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியும். அதுக்கான வாய்ப்பு இப்போ சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக வந்து பிரதமர் மோடி அமித்ஷா நினைக்கிற மாதிரி வந்து மக்கள்கிட்ட பாஜகவுக்கு எழுச்சில்லைங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு ஆதாரபூர்வமாக என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லியிலேருந்து வர ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கோம். அதில் வந்து வட மாநிலங்களில் மட்டுமல்ல தென் மாநிலங்களிலையும் ரொம்ப வந்து பிஜேபிக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. செட்பேக் இருக்குன்ற செட்பேக் ரொம்ப அதிர்ச்சிக்குரியதாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் அமித்ஷா வந்து தன்னுடைய தேர்தல் பரப்புரையை வந்து தமிழ்நாட்டில் வச்சுல தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியோட ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப செட்பேக்குன்றாங்க. இல்லை, மோடி வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணுறத வந்து அவர் விரும்பினார், எதிர்பார்த்தார். அமித்ஷாவுக்கு ஆரம்பத்திலிருந்தே வந்து தென் மாநிலங்களில் பாரதிய ஜனதாவுக்கு அதிகமான இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லை. அதனால தான் அவர் வந்து ஃபுல்லாக வட மாநிலங்களில் அதிகமான கவனத்தை செலுத்தினார். ஆனால் பிரதமர் மோடி மட்டும் வந்தால் தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு செல்வாக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத காட்ட முடியாதுங்கிறதுனால அமித்ஷாவை பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து வற்புறுத்தி கூப்பிட்டுருக்கார். ஆனால் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து, ஏன்னா இந்தியா ஃபுல்லாக தேர்தல் பார்க்குற அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டில் பாஜக எந்த அளவுக்கு செல்வாக்காக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது அவருக்கு வந்து பெரிய விஷயங்கள்ல. அவர் ஏற்கனவே ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டார். தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு கூட செல்வாக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் அவர் தொடர்ந்து தன்னுடைய ப்ரோக்ராமை வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்கார். இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் தயங்கிக்கிட்டு இருக்கும் போதுனால தான் ஜேபி நட்டா வந்தார், ராஜ்நாத் சிங் வந்தார். இவங்க ரெண்டு தலைவர்கள் வந்ததுக்கு கொஞ்சம் கூட வரவேற்பே இல்லை. நீங்கள் திருச்சியில் வந்து ஜேபி நட்டா வந்து ரோட் ஷோ நடத்தினார், கூட்டமே வரல. குறிப்பிட்ட மாலை அதில் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்கள அப்படியே அடுத்த இடத்துக்கு போங்க, ஸ்பாட்டுக்கு போங்கன்னு சொன்ன வீடியோஸ்லாம் கூட ரொம்ப வைரல் ஆகிட்டு. அதுதான், இது வந்து வெளிப்படையாக வந்துடுச்சு. ஏன்னா தெரிஞ்சிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் மோடி வந்து கோவையில் வந்து நடத்தினார். அதாவது மோடியும் சரி அமித்ஷாவையும் சரி இயக்கிறது அளவுக்கு இன்றைக்கி அண்ணாமலை வந்துட்டார் அப்படின்றாங்க. என்ன முக்கிய காரணம்னா, அண்ணாமலை என்ன நினைக்கிறான்னா, தான் ஜெயிக்கணும், கோவையில் தன்னுடைய வெற்றி உறுதிப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா பாரதிய ஜனதாவில் யாரும் ஜெயிக்கக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். இல்லை, அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காகவே உள்ளடிகள் வேலைகள் செய்யப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, கோவையில் என்ன பிரச்சனைனா, ஜிஎஸ்டி பிரச்சனை டைரெக்டாக வந்து அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொழில்கள் தான் ரொம்ப அதிகமான உண்டு. அதில் கிட்ட 1000 கணக்கான பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. நீங்கள் ஜிஎஸ்டி டைரெக்டான பாதிப்புன்னு நான் சொல்கிறது ஜிஎஸ்டி, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டு இதில் ரொம்ப கடுமையாக பாதிச்சிருச்சு. அதை வந்து மறைக்கிறதுக்காக தான் அண்ணாமலை இந்த மாதிரி சீன்லாம் பண்ணிகிட்ருக்கார். அதாவது பாரதிய ஜனதாவுக்கு நேரடியாக எதிர்ப்பு வந்துடக்கூடாதுன்னு. பிரதமர் மோடி வந்தப்பயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மத்திய அமைச்சர் முருகன்கிட்டையும் வந்து ஒரு மாதிரி ஒரு உற்சாகம் கிடையாது. என்னடா வந்து அந்த கோவை ரோட் ஷோலேயே வந்து அவர் முகம் காட்டினார், கூட்டம் ஒரு பக்கம் இல்லைன்னா கொஞ்சம் முகம் வேறு மாதிரி போச்சு. இல்லை, என்ன நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட். என்ன காரணம்னா, மோடியை பார்க்குறதுக்கு வட மாநிலங்களில் ஆர்வம் காட்டுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்னென்னா, நம்ம வந்து வித்தியாசமான ஆட்கள், கவர்ச்சிகரமான ஆட்கள். நீங்கள் இதே வந்து நீங்கள் திரிசாவை இறக்கி பாருங்கள், ஏகப்பட்ட கூட்டம் வந்து சேரும். சினிமா ஸ்டார்ஸுக்குள்ள கிரவுட் புல்லிங் வந்து அவங்களுக்கு. ஆமாம், நீங்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா காலத்திலருந்தே பார்த்தீங்கன்னா வடிவேலை எடுத்துக்கு, வடிவேலை நீங்கள் நிறையா ஆரம்ப காலத்திலேருந்து நம்ம நட்சத்திர பேச்சாளர்களுக்கு கூடின கூட்டம் வந்து அது வேற. பிரதமர் மோடி வந்து பார்க்குறாரு, ஒரு நாள் பார்த்துட்டு போயிட போகிறாரு. அவர் பேசுகிற ஹிந்தி இவங்களுக்கு எதுவுமே புரிய போகிறதில்ல. அப்போ எதுக்கு மோடி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறவங்களும் மோடி என்ன சொல்லாரோ அந்த ஃபீல் இல்லாமல் தான் சொல்கிறாங்க. ஏன்னா தானே சொல்கிறாங்க, என்னன்னா நம்முடைய நான் பேசுறது உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு புரியணும், நீங்கள் எமோஷன் வரல. ஆமாம், அப்படிங்கும் போது சும்மா மோடியை பார்க்குறோம்,
அப்படிங்கும் போது மோடி இப்போ வந்து ஒரு சாதாரண தலைவர் மாதிரி எல்லா மாநிலங்கள்லையும் அவர் இப்போ ரோட் ஷோ நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. வட மாநிலங்களில் அது ஒரு ஃபேஷனாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும், அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் தான் இந்த மாதிரி, ஏன்னா அங்கே வந்து பொதுநாடுகள் அங்கே பொதுக்கூட்டங்களுக்கு வந்து ரொம்ப பிரபலம் ஆகாது. பொதுக்கூட்டங்களுக்கு வந்து மக்கள் அங்கே வந்து ஒன் டு ஒன்னே பேசுவாங்க, ஒன் டு ஒன்னே பேசுவாங்க. அதனால இங்கே என்னாச்சுன்னா அந்த ஸ்டைலில் சவால் மட்டும் விடுவாங்க, ஆனால் யாரும் பேச மாட்டாங்க. நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா அவர் ராஜீவ்காந்தி வந்து இந்திரா காந்தி மறைவுக்கு பின்னாடி ஜீப்லாம் ஓட்டிட்டு போனார் தமிழ்நாட்டில், அவரும் அவங்க மனைவி சோனியா காந்தியும் ரோடுகளில் வந்து நீண்ட பயணம். ஆமாம் ஆமாம், ஜீப்பில் வந்து அவங்க போனாங்க. அவங்க இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் வீட்டிலலாம் போய் சாப்பிட்டாங்க. இதெல்லாம் நம்ம இந்தியா வந்து ஏற்கனவே தேர்தல்களில் பார்த்தது தான். மோடி என்னன்னா வட மாநிலங்களில் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறதுனால அவர் அங்கே ட்ரையல் பண்ணி பார்த்தாரு. சில இப்போ ஐந்து மாநில தேர்தல்கள்லாம் அதாவது காங்கிரஸ் வந்து பலவீனமாயிட்டு இருக்கு, கூட்டணி வந்து அது வந்து ஒருங்கிணைக்கலங்கிறதுனால வந்து அதனுடைய பலன் வந்து பிஜேபிக்கு போகுது. கர்நாடகாவில் சமீபத்தில் அவர் ரோட் ஷோ நடத்தினார், அதனுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ. தெலுங்கானாவில் நடத்தினார், அங்கே வந்து சந்திரசேகராவ் தலைமையில் ஆட்சி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள்லாம் சொல்லிச்சு. ஆனால் அது தானோடனே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு. இது வந்து பிஜேபிக்கு ரொம்ப அதிர்ச்சி. தென் மாநிலங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு எல்லாமே வந்து அப்படியே டெட் அகென்ஸ்ட் பாரதிய ஜனதாவுக்காக இருக்கிறது. ஸோ இவர் ஏதாவது வித்தை காட்டி பண்ணிடலாம் அப்படின்னு மோடி நினைக்கிறார். ரீசெண்டாக வந்து மணிப்பூர் இஷ்யூவில் நாங்கள் தலையிட்டதால தான் வந்து இப்போ புதுசாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு. மணிப்பூர் இஷ்யூவும் பேசலை, தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்புக்கும் வரல. ஆனால் ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டி வணக்கம் தமிழக மக்களே அப்படின்னு சொன்னால் தமிழக மக்கள் மொத்தமாக வந்து கண்ணை மூடிட்டு பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்கிற நினைப்பிலேயே இருக்காங்க. அவங்களோட அடிப்படைகள் சொல்கிற ஐடியாவும் அந்த மாதிரி தான் இருக்கோ. இல்லை, நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்ட்லாம் வச்சு நம்ம பார்த்தோம்னா என்னென்னா எதை செஞ்சாலும் வந்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா பருப்பு வேகாதுங்கிறது இப்போ வந்து ரொம்ப வந்து மத்தியில் இருக்கிற அந்த பாஜக மேலிடத்தலைவர்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது, வட மாநிலங்களில் வந்து சரிவுகள் வர வர பாரதிய ஜனதாவுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில. அதனால் வந்து சரி இங்கே வந்து சொல்கிற கருத்து கணிப்பெல்லாம் ஐந்தாறு தொகுதிகள் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அண்ணாமலை எடுத்துக்காங்க, அடுத்தது பொன்னார் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய தொகுதி வந்து ரொம்ப வந்து பலவீனமாக இருக்குது. அங்கே வந்து விஜய் வசந்த் வந்து நல்லாவே பிரச்சாரம் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்தது ராமநாதபுரத்தில் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவருகே வந்து ரொம்ப திணறான்றாங்க. அதாவது பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிற நான் தலைவர்களாக சொல்கிறேன். அதே மாதிரி தேனியில் பார்த்தீங்கன்னா வந்து டிடிவி தினகரன் வந்து தங்கத்தமிழ் செல்வன்கிட்ட வந்து திணறிக்கிட்டு இருக்கார் அப்படின்றாங்க. அப்போ என்னென்னா பாரதிய ஜனதாவுக்கு இங்கே வலுவான கூட்டணி இல்லை, பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு நிலை. இது வந்து 2014 ஜெயலலிதா தொடங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. மோடியா லேடியா அப்படிங்கிறது அந்த இம்பாக்ட் வந்து பெருசாக ஆச்சு. ஜெயலலிதா இன்னைக்கு இல்லைன்னா கூட அந்த மோடியினுடைய எதிர்ப்பு எதிர்ப்பு அலை இன்னும் இருக்கு, இன்னமும் இருக்கு, அதை சரி பண்ண முடியல. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் வந்து மக்கள் வந்து இந்த அன்றாட பிரச்சனைகள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, ஜிஎஸ்டி, டோல்கேட் இந்த மாதிரிலாம் அவங்க பெருசாக பாதிப்பு அடையலை. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா அரசு ஆதரிக்கிறதா இல்லையாங்கிறதுல அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் வந்து இப்போ எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் கூட்டணியில் இருந்ததுனால வந்து நாங்கள் பாஜக வந்து எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்கலை, இப்போ வந்து நாங்கள் பண்ணுறோம். இதே வந்து இப்போ ஸ்டாலினோட எதிர்ப்பு நிலைப்பாடு ஒரு டைமில் என்ன சொன்னாங்க, ஸ்டாலின் அவர்கள் திமுக வந்து பாஜகவோட அவங்க கூடுற மிரட்டலுக்கு வந்து அடிப்படைஞ்சிடான்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் இல்லை. ஆனால் எடப்பாடி சொல்கிற விஷயங்களும் இன்றைக்கி வந்து பாஜகவின் மிரட்டலும் ஒரு மாதிரியான சுச்சுவேஷனை கிரியேட் ஆகுதுல்ல, மக்கள் மனசில் என்ன சொல்ல வர்றாரு எடப்பாடி? இல்லை, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் புத்திசாலினா எடப்பாடி தான். அவர் வெற்றியை வந்து அவர் கணக்கில் வச்சுக்காம பாரதிய ஜனதாங்கிற அந்த போர்வையை தான் போத்தக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டார் அவர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலட்டி விட்டது சரியான நிலைப்பாடு, கலட்டி விட்டது சரியான நிலைப்பாடு தான். அதிமுக தொண்டர்கள்ட்டையும் நிர்வாகிகிட்டையும் அவருக்கு அபரிதமான வரவேற்பு வந்து. ஆனால் பாஜக வந்து இது கடைசி ஆக்சுவலாக வந்து பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி வந்த ஒரு விஷயம் என்னன்னா எப்படியாவது கூட்டணிகளை கொண்டு வந்து ஸ்டேஜில் ஏற்றணும். இல்லை, ரொம்ப தெளிவாகவும் பார்த்தாங்க. இல்லை, ரொம்ப தெளிவாயிட்டாருன்னு தான் நினைக்கிறேன் எடப்பாடி. எப்படின்னா முதல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டுக்கு வராருன்னா கதறி கேட்பாங்க, எங்களுக்கு எப்படியாவது ஒரு பர்மிஷன் கொடுங்க, இதை வழி அனுப்புறதுக்கும் போகிறது வழி இருக்கிறதுக்கு தான் அவங்க கேட்பாங்க. இப்போ என்னென்னா எடப்பாடி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அவருடைய கொங்கு மண்டலத்துக்கே வந்துட்டு போகிறப்ப கூட அவர் வந்து இவரை கண்டுக்கவே இல்லை, பிரைம் மினிஸ்டரை கண்டுக்கவே இல்லை, மோடியை கண்டுக்கவே இல்லை. என்ன காரணம்னா அவர் தெளிவாயிட்டார், 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு ஆட்சியில் இருந்தால்
என்னதான் நீங்க நல்லது செஞ்சாலும் என்னதான் மக்கள்கிட்ட நீங்க வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றம் எதிர்ப்பு மாற்றம் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத அவர் வந்து ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, பாரதிய ஜனதாவோட ஏன் அதிமுக வந்து கூட்டணி வைக்கல ஏன் விரும்பலங்கிறத அவருக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் மூலம் தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்றாங்க. என்னன்னா, இங்கிருந்து டெல்லி போய் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள இருக்கிற நிலவுகிற பிரச்சனையெல்லாம் அவங்க மேலிடத்தில் பாஜக மேலிடத்தாளர்கிட்ட சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு அமித்ஷாவும் மோடியும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் வரும்போது ரொம்ப ஊறுகிறாங்களே தவிர டெல்லியில் இருக்கும்போது அவங்க வந்து அந்த பெரியண்ணங்கிற அந்த பாணியை தான் கடைப்பிடிக்கிறாங்க. நாங்கள் தான் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது, அது வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அடிமை குணமாக அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா தொண்டர்கள் ரொம்ப வந்து பலமாக இருக்கிற கட்சி அதிமுக. திமுக இன்றைக்கி அதிமுக அப்படிங்கிற பேச்சு தான். ஸ்டாலின் வந்து அவர் முதலமைச்சராக போகிறாரு, திமுக தலைவராக போகிறாரு, பலமான கூட்டணி தலைவராக போகிறாரு. ஸோ அவருக்கு வந்து அந்த கூட்டணி கட்சிகளுடைய பிரம்மாண்டமான வரவேற்பு இருக்குது. ஆனால் நீங்கள் அதிமுக பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கு தனிப்பட்ட எந்த கூட்டணி பலம்லாம் இல்லை. எங்கே அவங்க மேடை போட்டாலும் எங்கே வந்து ஆட்களை திரட்டினாலும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தான் மாவட்ட செயலாளர் தான் கூட்டத்தை கூட்டணும். ஆனால் எழுச்சியாக இருக்குன்றாங்க பொதுக்கூட்டத்தில் வந்து எடப்பாடி பேசுகிற அந்த அவர் தொடங்கு பேச்சை தொடங்கினதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் எழுச்சி இருக்குது அப்படின்றாங்க. இந்த எழுச்சி தான் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து தலைவர்களுக்குரிய அந்த செல்வாக்கு அதிகப்படுத்தும். அதே மாதிரி அதிமுகவுக்கு வந்து இப்போ என்ன இப்போ 10ஆம் தேதிக்கு மேலே தான் நீங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் இறுதிக்கட்ட நிலவரம் தெரியும். இந்த நிமிடம் வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவுக்கு சம போட்டியாக வந்து அதிமுக மாறிட்டுருக்கு. திமுக வந்து வேட்பாளர்கள் வந்து அதிமுக வேட்பாளருடைய அந்த பிரச்சாரத்தினுடைய தாக்கம் வாக்கு சேர்ப்பினுடைய அந்த வேகத்தை பார்த்து தான் இப்போ அவங்க வந்து ரொம்ப வந்து அதிகாலையில் இருந்து நள்ளிரவு வரைக்கும் தேர்தல் பணிகளில் ரொம்ப மும்முரம் காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. நம்ம இந்த அதிமுக திமுக அப்படிங்கிற அந்த போட்டியில் வச்சு நம்ம இவரை பார்த்தோம்னா, பிரதமர் மோடியுடைய ரோட் ஷோ பார்த்தோம்னா, டி நகரில் இருக்க பாண்டி பஜார் எவ்வளோ முக்கியமான இடம்னு தெரியும் உங்களுக்கு. அது ரொம்ப இப்போ குறுகலான இடமாகவும் மெயின் பிளேஸ் பாண்டி பஜார் வந்து முக்கியமான இடம். ஆமாம், அங்கே வந்து அவர் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவர் அந்த ரோட் ஷோ ஒன்று நடத்துகிறாருன்னா அதை சுற்றி இருக்குள்ள எல்லா பிரதான சாலைகளும் வந்து உங்களுக்கு வந்து முடக்கப்பட்டுரும். ஏற்கனவே மெட்ரோ பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு சென்னையில். நீங்கள் மெட்ரோ பணிகள் நடக்கும்போது சென்னைக்குள்ள ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போகிறது சாகசம் தான் அது. நீங்கள் இருசக்கர வாகனத்தில் போயிட்டு, ஆமாம், இருசக்கர வாகனத்தில் போயிட்டு வந்தால் கூட அது வந்து ரொம்ப சவாலான விஷயம். அந்த இடம் தேர்ந்தெடுத்தது வந்து பப்ளிக் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு ஒரு, அதாவது எல்லாரும் நின்று பார்ப்பாங்க ஒரு அட்டென்ஷன் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வருவார். ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அவர் வந்து நேராக வந்து கிண்டியில் இருக்க ராஜ்பவனுக்கு போவார். அங்கேருந்து அவர் வந்து என்ன பண்ணுவார், சென்னையில் வெப்ப நேரு ஸ்டேடியம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுல வேற, ஆமாம், எங்கேயாவது நடக்குதுன்னா சென்னை பல்கலைக்கழக கூட்டரங்கள் நடக்குதுன்னா அவர் வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி அங்கே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ளே வருவார். ஸோ அதனால் அந்த மெரினா கடற்கரை ரோட்டில் நீங்கள் இரு பக்கமும் நீங்கள் வந்து கூட்டத்தை சேர்த்திடலாம். ஆனால் பாண்டி பஜாருங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாமே வணிக நிறுவனங்கள் நிரம்பிய இடம், கமர்ஷியல் பிளேஸ், கமர்ஷியல் பிளேஸ். அவர் அடுக்குமாடி குடியிருப்புகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியாததில்லை. காவல்துறை வந்து பெரிய ஹெட்டேக்காக இருக்கும். ஆமாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த நிமிடம் வரைக்கும் அவங்க வந்து அவருக்கு வந்ததுலேருந்து போகிற வரைக்கும் இவங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பில் வந்து ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் டென்ஷன் ஹெவி ப்ரெஷர் பெரிய பப்ளிக்குக்கும் தான் சேர்த்து. ஆமாம், அவர் வந்து ரோட் ஷோ முடிச்சுட்டு அவர் போகிற வரைக்கும் ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் அவங்களுக்கு வந்து காவல்துறைக்கு வந்து ரொம்ப சிக்கலான விஷயந்தான். இன்னும் சொல்லப்போனால் மோடிக்காக வந்து இப்போ எந்த நிகழ்ச்சியும் நிறுத்தவும் முடியாது. ஏன்னா மோடி வந்து அரசியல்வாதியாக தான் வர்றார், அவர் பிரைம் மினிஸ்டராக வரல. அப்போ என்ன ஆகுன்னா, மித்த கட்சிகள் என்ன, நான் பிரச்சாரம் பண்ணுறேன் எனக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஸோ எல்லா ஏரியாவிலும் பிரச்சாரம் நடக்க தான் செய்யும் நாளைக்கு. மோடி வராருங்கிறதுனால மற்ற கட்சி திமுகவோ அல்லது அதிமுகவோ நாம் தமிழர் கட்சியோ வேறு காங்கிரஸோ வேறு எந்த கட்சியும் தங்களுடைய பிரச்சாரத்தை நிறுத்த மாட்டாங்க. அந்தந்த பகுதிகளில் வந்து அவங்க பிரச்சாரம் தான் செய்யும். அப்போ அங்கேயும் வந்து போலீஸ் வந்து பாதுகாப்பில் தான் இருந்தாகணும். ஏன்னா நீங்கள் மித்த அரசியல் கட்சிகளுக்கு நீங்கள் பாதுகாப்புக்கு வந்து போலீஸார் அனுப்பலைன்னா தேர்தல் ஆணையத்தில் இவங்க வந்து புகார் செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் போலீஸார் பொறுத்த வரைக்கும் வந்து மிக மிக நெருக்கடியான சூழல் தான் அவங்களுக்கு. ரெண்டாவது, மோடிக்கு வந்து தெளிவான கள நிலவரத்தை வந்து யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். என்னென்னா, அண்ணாமலையும் எல் முருகன் மட்டும்தான் மோடியோட வந்து இந்த மாதிரி தொடர்பு. அமித்ஷா வந்து இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு தெளிவாக ரிப்போர்ட் கையில் இருக்கு.
அவருக்கு நல்லா தெளிவாக தெரியுது தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதாவுக்கு வெற்றி வாய்ப்பே இல்லைன்னு தான் அமித்ஷா சொல்கிறாராம். ஒரு இடங்களில் கூட பாரதிய ஜனதா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத அமித்ஷா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று ரத்து செய்கிறாரு இல்லைனா தள்ளி போடுறாரு. இப்போ அமித்ஷாவுடைய நிலைமை எப்படிங்கிறதுனா தமிழ்நாட்டில் நம்ம நேரத்தை செலவிட வேணான்றாங்க. ஆனால் பிரதமருக்கு என்ன நம்பிக்கைனா அவர் வந்து தமிழக மக்கள் வந்து தன் மேலே வச்சுருக்கிற அந்த மரியாதையை வந்து வாக்குகளாக வந்து போற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். ஆனால் மோடியுடைய எந்த ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் ரோட் ஷோவாக இருந்தாலும் அது ஒரு வேடிக்கையாகத்தான் இருக்குமே தவிர நீங்கள் வந்து பலமான கூட்டணி இல்லாமல் அது வாக்குகளாக சேகரிக்கவே முடியாது அப்படிங்கிறத அவருக்கு வந்து இந்த ரோட் ஷோ புரிய வைக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் வந்து நட்சத்திர பேச்சாளர்கள்ன்றது ஒரு தேர்தல் நேரத்தில் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க, அதாவது கட்சி சார்புடையெல்லாம் இருப்பாங்க. இப்போது பாஜகவில் ஒரு முக்கியமான ஒரு நடிகைகள் அவங்க வந்து கலந்துக்கிட்ட பிரச்சாரத்தில் அவர்களுக்கான தொகை தரப்படலை, அந்த வேட்பாளருக்கு வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, இன்னும் ரெண்டு பேர் தான் அவர்களுடைய மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணி பணம் வரல அப்படின்னு சொல்கிறதுல ஒரு இந்த மாதிரி குற்றச்சாட்டும் போயிட்டுருக்கு. இல்லை இதில் என்ன முக்கியமாக பார்க்கணுன்னா நடிகை குஷ்பு, அவங்க பாவம் திமுக பிஜேபியில் இருந்தாங்க, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற ஒரு காரணத்தை காட்டினா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாரதிய ஜனதா வந்து நேரடியாக 19 தொகுதிகளில் போட்டிடுது. அண்ணாமலை போட்டிடுறாரு, எல் முருகன் போட்டிடுறாரு, அடுத்தது பொன் ராதாகிருஷ்ணன் போட்டிடுறாங்க, நெல்லையில் வந்து எம்எல்ஏ வந்து இவரே போட்டிடுறாங்க, நயினார் நாகேந்திரன் போட்டுறாரு, இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிடுறாங்க. ஆனால் நடிகை குஷ்புக்கு வந்து இது வரைக்கும் எம்பி தேர்தலில் வந்து அவங்களுக்கு போட்டியிடணும்னு ஆர்வம் காட்டினப்போ கூட அவங்கள வந்து இவங்க வந்து தொடர்ந்து புறக்கணிச்சிட்டே இருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆமாம், அதாவது நடிகை குஷ்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்கின்ற ஒரு அரசியல் தலைவர், பிரபலமானவர், தமிழ்நாட்டில் எல்லா மூளை முடுக்கும் அவங்க போனாங்கன்னா ஒரு கூட்டம் வரும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வேட்பாளராக நின்று மக்களை சந்திக்கிறதுக்கு கூட நம்ம தகுதி இல்லாத ஆளாக போயிட்டோமா? ஏன்னா போன தேர்தலில் அவங்க பாவம் காங்கிரஸில் அவங்க நின்று ஒரு போட்டியிடுற வாய்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. கடைசி நேரத்தில் அவங்க வந்து அப்போதைய திமுக தலைவர் கலைஞர் மு கருணாநிதியை பற்றி ஒரு அவர் வந்து தவறான ஒரு கருத்து தெரிவித்து அதுக்கப்புறம் பெரிய அது பெரிய பிரச்சனை ஆனி அதனால் அவர் காங்கிரஸ்லேருந்து விலகி வந்து அவங்க பாரதிய ஜனதா சேர்ந்தாங்க. இப்போ பாரதிய ஜனதாவில் அவங்க எம்பி தொகுதியில் போட்டியிடுறதுக்காக அவங்களுக்கு வாய்ப்பு தரல, யாராருக்கோ கொடுத்துருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியில் நீண்ட காலமாக இல்லாதவங்க கூட ஒரு 6 முன்னால் வந்து சேர்ந்தவங்க, இன்னும் சொல்ல போனால் மக்கள்கிட்ட பிரபலமாகாதவங்க, கட்சிக்குள்ளேயே பிரபலமாகாதவங்களுக்கு குஷ்பு வந்து மன உளைச்சல தான் விளங்கியிருக்காங்க. உண்மையில் வந்து சொல்கிற ரீசன் வந்து சும்மா உடல்நிலை காரணம் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பாரதிய தேர்தலுக்கு தேர்தல் முடிஞ்சொட்டி அவங்க பாரதிய ஜனதாவில் வந்து விலகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த தேசிய ஆணையத்தில் தான் அவங்க நேஷனல் இதில் வந்து கமிஷனில் வந்து அவங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்றும் அவங்களுக்கு பெரிய வந்து அவங்களுடைய ஆளுமைக்கு தகுந்த மாதிரி அவங்க பிரபலம் ஆகிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கைக்கு அரசியல் எதிர்காலத்திற்கு வந்து அது எந்த அளவுக்கும் பயன் கொடுக்குற அளவுக்கு இல்லை. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், தேர்தலில் நின்னாங்கன்னா நடிகை குஷ்புவை பற்றி வந்து கிட்டத்தட்ட 1 வந்து அந்த வாக்காளர்கள்ட்ட பேச்சிருக்கோம், மீடியாக்களில் வந்து அவருடைய அவங்க ஃபீல்டு ஒர்க்கு கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க இறங்கி போய் தனியாக ஒரு டீம். ஆமாம், 1000 விளக்கு தொகுதியில் அவங்க போன தேர்தலில் போட்டியிடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அமித்ஷாலாம் வந்து பிரச்சாரம் பண்ணார். ஸோ ஒரு அரசியல் தலைவருக்கு அரசியல் கட்சியில் மூத்த தலைவரில் இருக்கிறவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, நாம் தேர்தலில் நிற்கணும், நமக்கு அந்த தகுதி இருக்குது, மக்கள் நம்மளை எப்படியாவது ஒரு தடவை அங்கீகரிச்சிட மாட்டாங்களோ அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் இருக்கும். அந்த வாய்ப்பு கூட மறுக்கப்பட்டதுக்கு அவங்க சொல்கிற காரணம், அவங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்கிற காரணம், திரும்ப திரும்ப அண்ணாமலை தான் காரணம் சொல்கிறாங்க. அதாவது பிரபலமானவங்க ஒருவர் ஓரங்கட்டப்படும் பொழுது வந்து அண்ணாமலை மீது தான் குற்றச்சாட்டு. ஆமாம், நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இந்த நடிகைக்கு அண்ணாமலைக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, தனக்கு மேலே யாரும் வளர்ந்துடக்கூடாது, தனக்கு போட்டியாளராக யாரும் உருவாகிடக்கூடாது. இவர் கட்சியில் மட்டும் இல்லை, மற்ற கட்சியிலையும் சொல்கிறாரு. இல்லை, அண்ணாமலை வந்து ராவணன் கிடையாதுல்ல, 10 தலைகள் கிடையாதுல்ல அவருக்கு, அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு தலை தானே. அதனால் நீங்கள் ஒரு தொகுதியில் தான் நாங்கள் போட்டியிட முடியும். நீங்கள் ஒரு தொகுதியில் போட்டிட்டு நீங்கள் அங்கேயே ஜெயிக்கிறதாங்கிறது ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஏன்னா அவங்க இப்போ கரூரில் போட்டியிடுற காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சிட்டிங் எம்பி என்ன சொல்றாங்க, சொந்த மாவட்டம் அண்ணாமலைக்கு வந்து கரூர் தான், ஏன் அவர் கரூர் விட்டு கோயம்புத்தூருக்கு போறாரு,
இங்கே நின்று தோற்றுருவோம் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கரூரில் அவருக்கு ரொம்ப ஆர்வமாக வேலை பார்க்குற பாரதிய ஜனதா நிர்வாகிகள்லாம் இல்லைன்றாங்க. அங்கே இன்றைக்கும் செந்தில் பாலாஜி அவர் வந்து சிறையில் இருந்தால் கூட செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளருடைய கூட்டம் வந்து கரூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலை நம்ம குஷ்பு வச்சு மட்டும் நான் அதை சொல்ல வரல, நீங்கள் வந்து கௌதமி அவங்க போனாங்க, நடிகை கௌதமி, பாரதிய ஜனதா, காயத்ரி ரகுராம், எஸ் வி சேகர், இப்படி பாத்தீங்கன்னா இந்த எஸ் வி சேகர் இன்னைக்கு வரைக்கும் மரண கலாய் கலாச்சாரம் திரையுலக பிரபலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனா எஸ் வி சேகர், காயத்ரி ரகுராம்லாம் தேர்தல் அரசியல பெருசா விரும்பாதவங்க. ஏற்கனவே அவர் ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினரா எஸ் வி சேகர் நின்று ஜெயிச்சாரு, அது அதிமுக அந்த கட்சி வேட்பாளராக நின்னார். இன்றைக்கி அவருக்கு தெரியும் பாரதிய ஜனதா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் எந்த அளவுக்கு வந்து வாக்களிப்பாங்க, திமுக கூட்டணியை விட வந்து பாரதிய ஜனதா வந்து செல்வாக்கா மிகுந்த கட்சி இல்லை, அதிமுக இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை பார்க்குறதுக்கே ஆள் இல்லைங்கிறதெல்லாம் எஸ் வி சேகரம் போன்ற ஆட்களுக்கு தெரியும். என்ன காரணம்னா, அவங்க வந்து உண்மை நிலவரத்தை நிறைய பேர்கிட்ட அவங்க கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் நட்சத்திர வேட்பாளரை பற்றி சொன்னீங்க, நீங்கள் நட்சத்திர வேட்பாளருக்கு என்னென்னா, அவங்கள வந்து நீங்கள் அவங்க தேதி கொடுத்தவொடனே அவங்க போகிற இடத்துல இருந்து, நீங்கள் சென்னையிலேருந்து அவங்க கிளம்புறாங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுக்கணும், அவங்க ஒரு இடத்துல தங்கும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடணும், அவங்க நட்சத்திர பேச்சாளர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள் அவங்க திரையுலக பிரமுகர், மினிமம் வைப்பாங்க. ஆமாம் ஆமாம், அவங்க வந்து அந்த சண்டை தான் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. ஆமாம், அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடிகை விந்தியா வந்து இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் திமுகவில் பார்த்தீங்கன்னா நடிகைகள், பிரபலமான நடிகைகள் யாருமே இல்லை, திமுக வந்து அதை கடந்து வந்துருச்சு. போன தேர்தலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் வடிவேலெல்லாம் பண்ணார், தியாகு பண்ணார், சந்திரசேகர் பண்ணார். இப்போ அந்த குறைகளை போக்குற மாதிரி தான் நீங்கள் லியோனி, திண்டுக்கல் லியோனி தான் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கார். மக்களை கவர்னும் இல்லை, அவங்க வந்து நடிகைனா ஒரு கூட்டம் வரும். மித்தபடி நீங்கள் நட்சத்திர பேச்சு எல்லாம் திமுக கடந்து போயிட்டாங்க, திமுக கடந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு கூட்டணி பலம், ஆட்சி இருக்குது, அவங்க 3 ஆண்டுகளில் நாங்கள் மக்களுக்கு நிறையா நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்கோன்னு சொல்லி போகிறாங்க. கமலஹாசன் இருக்கார் இப்போதைக்கு. ஆமாம், கமலஹாசன் வந்து அவர் பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்காரு, அவர் நல்லா பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாரு, இல்லை அவருக்கான கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. கமலஹாசன் கூட வந்து ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தான் அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு கூட்டணி தலைவர்கள் நிறைய இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம், ஏன்னா நீங்கள் மு க ஸ்டாலின் பேசுகிறாரு, உதயநிதி பேசுகிறாரு, அடுத்தது பார்த்தீங்கன்னா கனிமொழி கருணாநிதி அவங்க பேசுகிறாங்க. மித்தபடி நீங்கள் அந்தந்த மாவட்ட செயலாளர்களே அந்த தொகுதியில், 6 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு மிகச்சிறந்த தலைவர்களாக தான் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாவட்ட செயலாளரோ அமைச்சரோ சொல்கிறத மீறி திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் வேறு எதையுமே செஞ்சிட மாட்டாங்க, எல்லாமே அந்த மாதிரி ஒரு பிடிப்புள்ளவங்க. அதிமுகவிலேயும் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, அவர் நட்சத்திர பேச்சாளர்களுடைய எல்லா கேரக்டரையும் அவரே தன்னகத்தே கொண்டு அவர் கலைக்கிறார். ஆமாம், இப்போ வந்து நீங்கள் போன 2021 தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தார். இப்போ யாருமே கிடையாது, தான் தான் தலைவர்னு அவர் முடிவாயிடுச்சுன்னா எல்லா இடங்கள்லையும் வரவேற்பும் கிடைக்குது. நீங்கள் எடப்பாடி இப்போ டெக்னிக்கலாக அவர் நிறைய பண்ண ஆரம்பிச்சார். மேடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த காலங்களில் திமுக என்ன பேசிச்சு அந்த வீடியோலாம் அவர் முடிவு பண்ணிட்டார், நாம தான் வந்து நம்ம தான் ஆமாம் பிரச்சார பீரங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவருக்கு வந்து வரங்கிறார். நட்சத்திர பேச்சாளர்கள் என்னன்னா இதில் என்ன, நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பிஜேபியில் ஒரே தான் தாங்க, எங்கே போனாலும் நீங்கள் அதை போய் எங்கே திரும்ப முடியுது, அண்ணாமலைக்கிட்ட தான் முடியுது. என்னன்னா பணம் வந்து கட்சியிலிருந்து வர்ற பணத்தை இவர் வேற யாருக்குமே கொடுக்கறது இல்லை. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா எல்லாமே வந்து அவர் இந்த நம்ம இதில் பாட்ஷா படமும் பார்ப்போம்ல ரஜினிகாந்திட்ட தலைவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து நிற்கணும்னு நினைக்கிறாங்க. சில தன்மானத்தோடு இருக்கிறவங்கெல்லாம் வந்து அண்ணாமலைக்கிட்ட யாரும் போய் நிற்கிறது இல்லை, பணத்தை கொடுக்காம நீங்களா அவர் தான் நினச்சிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊடகவியலாளர்கள்லாம் ஊட டிவி கமலஹாசன கூட மனநலம் பாதிக்கப்பட்டார்னு சொல்லியிருக்கிறாரு, இல்லை ரொம்ப பேசுகிறாரு அவர். நீங்கள் கட்சி தலைவர்கிட்ட கூட பேசிட்டோம், கவரேஜ் டிவி மீடியா அண்ணாமலையை பாரதிய ஜனதா தலைவராக இருக்கிற வரைக்கும் தமிழகத்தில் இருக்கிற பாஜகவுக்கு ஒரு வந்து சுபிச்சமான காலமே இருக்காது, ஃபியூச்சரே கிடையாது, ஃபியூச்சரே கிடையாது. அவர் எல்லாத்தையுமே எதிராளி இருக்கிறவங்க எல்லாரையும் வெளில அனுப்பிச்சிட்டு. ஆமாம் ஆமாம், இப்போ நீங்கள் இன்னும் ஒரு இதே மாதிரி தொடர்ந்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்க, கோவையில் போய் எல்லா பாஜக தலைவர்கள்லாம் அண்ணாமலைக்கு ஓட்டு போடாதீங்கன்னு மைக்கு பிடிச்சி பேசுகிற அளவுக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு வந்து எல்லாரோடையும் அவர் எதிர்ப்பு சம்பாதிச்சிருக்காரு. எங்கிருந்தோ பணம் வருது, அதை நட்சத்திர பேச்சாளர்கள் கொடுக்குறதுல அண்ணாமலைக்கு என்ன தயக்கம் இருக்குது? அண்ணாமலை மட்டும் எல்லாமே ஊருக்கும் போய் பேசுகிற முடியுமா? நடிகை குஷ்பு பயன்படுத்தியிருக்கலாம், நிறைய தலைவர்
தலைவர்கள் இருக்காங்க. இப்ப நமிதாலாம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த மச்சான்னு சொல்றாங்க, ஒரு வாரம் மூணு நாள் வெயில்ல அவங்க மிரண்டு போய் ஒண்ணு இல்ல, அவங்க மேனேஜர் தான் நிர்வாகி கிட்ட காசு கேட்டு பிரஷர் போட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்ல, சும்மா இல்ல, அவங்க வராங்கல்ல வெளியில கேண்டேட்டுக்கே பணம் வரலைங்க. அகில இந்திய தலைமையில இருந்து டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பணத்தையே பாஜக வேட்பாளருக்கே அண்ணாமலை வந்து இன்னமும் கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காரு, குற்றச்சாட்டுலாம் இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த தேர்தல் முடிஞ்சோட்டி அண்ணாமலை நிலைமை என்ன ஆகுங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது பாரதிய ஜனதாவுக்கு அப்பாற்பட்டவங்க இல்லை, பாரதிய ஜனதாவில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொரு நிர்வாகியையும் இந்த அண்ணாமலையோட சேர்ந்து அண்ணாமலையோட ஜால்ரா கூட்டத்தையும் ஒட்டுமொத்தமாக தமிழக பாஜக வந்து தூக்கி எறியணும்னு தான் நினைக்கிறாங்க. பார்ப்போம் தேர்தல் முடிவுகள் வந்து தமிழக பாஜகவுக்கு வந்து சந்தோஷம் கொடுக்குதோ இல்லையோ, அண்ணாமலைக்கு மிகப்பெரிய வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. மோடி அவர்களோட ரோட் ஷோ வந்து மேஜிக் ஷோவாக மாறுமான்றது காலம்தான் பதில் சொல்லும். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.